வைக்கோல் பட்டரை நாய் என்று சொல்லுவார்கள் தானும் தின்ன மாட்டேன் மற்றவனை தின்னவும் விட மாட்டேன் என்று சொல்கிறது போல அவருடைய செயற்பாடு பாப்பம் தம்பி சேவம் தம்பி யோசிப்பம் தம்பி என்று சில தம்பிகளை வைத்து அப்படியே இழுத்தடைத்து கொண்டு போனார்கள். அது மட்டுமல்ல ஏனைய கட்சி தலைவர்கள் ஏதாவது கூட்டமைப்பிலே உங்களுக்கு தெரியும் இபிஆர்ல இருக்கிறது பிளாட் இருக்கிறது டெலோ இருக்கிறது இந்த கட்சி தலைவர்களை முக்கியமான விடயங்கள் தொடர்பாக எப்போதும் அழைத்து பேசுவதே கிடையாது. தேர்தல் முடிந்துவிட்டால் தேர்தல் முறையில் மட்டும் அது கூட்டமைப்பு, தேர்தல் முடிந்துவிட்டால் அது தமிழிசை கட்சியாக ஆகிவிடுகிறது. ஆகவே தேர்தல் முடிந்தவுடன் தமிழிசை கட்சிகளை திறப்பது அல்லது மற்ற கட்சியிலிருந்து தமிழிசை கட்சிக்கு இருக்கிற ஆட்களை வந்து விலக்கி வாங்குவது இது போன்ற ஒரு சில்லறைத்தனமான செயற்பாடுகள் தான் அவருடைய விருந்ததை தவிர கூட்டமைப்பில் இருந்து கொண்டு இந்த கூட்டமைப்பை வலுவாக்கி மக்களினுடைய இந்த ஆதரவுடன் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான வழிவகைகளை தெரிவு செய்வதும் அதற்காக செயற்படுவதும் என்ற செயற்பாடு மிகவும் அரிதாக இருந்தது. ஆகவே எங்களை அழைத்து பேச வேண்டும் என்ற விடயங்களை கூட நாங்கள் அவர்களுக்கு ஒன்றுக்கு நூறு தரம் சொல்லி அவர்கள் கேட்காமல் அதுக்கு பிறகு நாங்கள் அவைக்கு கடிதம் போட்டு பிறகு நாங்கள் பத்திரிகையில் அறிக்கை விட்ட பிறகு 8 மாதம் 10 மாதம் கழித்து தான் அப்படி கூடுவார்கள். அப்படி கூடுகின்ற போதும் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஜனநாயக உரிமை இருக்கிறது நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அதன் அர்த்தம் என்ன நீங்கள் வந்து பார்த்தா கத்தி போட்டு போங்க நாங்கள் நீங்கள் தான் செய்வோம் என்பதுதான் அவருடைய மறைமுகமான அர்த்தம். இத்தகைய நையாண்டித்தனமான சர்வாதிகாரத்தனமான போக்குகளின் காரணமாகத்தான் நாங்கள் நீண்ட காலம் உள்ளே இருந்து போராடி பிறகு வெளியே வந்து பிறகு இன்றைக்கு நாங்கள் புதிய ஒரு மாற்று தலைமை ஒன்றை உருவாக்குகின்ற நிலையில் இருக்கிறோம். அந்த மாற்று தலைமை ஒன்றை உறுதியாக உருவாக்குவதற்கான அடித்தளமாகத்தான் இன்றைக்கு முதலாவதாக தமிழ் தேசிய விடுதலை கூட்டணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இந்த வரப்போகின்ற தேர்தல் என்பதிலே உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலினுடைய முடிவுகள் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்கின்ற விடயம் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இடைக்கால அறிக்கையிலே வடக்கு கிழக்கு இணைப்பு கிடையாது, வடக்கு கிழக்கு இணைக்க மாட்டோம் என்று சொல்லி தலையிலே அடித்து சத்தியம் செய்கிறார்கள் ஜனாதிபதி பிரதமர் உட்பட எல்லா முக்கியமான அமைச்சர்களும் இணைக்கவே மாட்டோம் என்று அடித்து சொல்கிறார்கள். சமஷ்டியில் இது ஒட்டியாட்சி நாடுதான் என்று திட்டவட்டமாக சிங்கள தலைவர்கள் சிங்கள மக்களுக்கு மிக தெளிவாக உண்மையை கூறுகிறார்கள். ஆனால் இங்கே தமிழிசை கட்சி தலைவர் வந்து இல்லை இல்லை அவர்கள் சொல்வதில்லை இது நாங்கள் இதுக்குள்ளே சமச்சி உள்ளுக்கே ஒழித்திருக்கிறது நீங்கள் கொஞ்சம் பைனாகுலர் வைத்து பார்த்தால் அந்த சமச்சியை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி இங்கே எங்களுக்கு சுமந்திரன் சம்பந்தர் போன்றோர் எங்களுக்கு பூச்சூடி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது விடயம் இலங்கையிலே பௌத்தம் தான் முதலிடம் என்பது ஏற்கனவே அரசியல் யாப்பிலே இருக்கிறது ஆனால் புதிய அரசியல் யாப்பிலே அது வரக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் இணைப்பு குழு கூட்டத்திலே சம்பந்த போன்றவர்களுக்கு தெளிவாக சொன்னோம் ஐயா இலங்கையிலே வேண்டுமானால் வடக்கு கிழக்கு தவிர்ந்த இடங்களிலே அவர்கள் பௌத்தத்தை முதலாக வைத்துக் கொள்ளட்டும். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் தான் மிக அதிகமாக வாழுகின்றோம். இந்த தமிழ் மக்களிலே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். நான்காவது மதமாகத்தான் பௌத்தம் இருக்கிறது. ஆக இந்த நான்காவதாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கிலே நான்காவதாக இருக்கக்கூடிய மதத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பது என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவரிடம் பதில் இல்லை. சுமந்திரன் பாராளுமன்றத்திலே பேசுகின்றார் பௌத்தம்தான் இலங்கையில் முதல் மதம் என்பதை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி சுமந்திரன் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். நாங்கள் யாராவது எப்போதாவது சொன்னோமா நாங்கள் இந்த சமஷ்டிக்கான போராட்டமாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு பிறகு தனிநாட்டுக்கான போராட்டமாக இருக்கட்டும் இந்த அத்தனை போராட்டங்களுக்குமே காரணம் வடக்கு கிழக்கு என்பது வந்து எங்களுடைய நிலமாக இருக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய ஆட்சியங்கள் இருக்க வேண்டும், தமிழ் மக்கள் தமது தலைவரியை தாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய பொருளாதாரம் பண்பாடு கலாச்சாரம் மதம் போன்ற அனைத்தையும் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கடந்த 60 ஆண்டு கால போராட்டம் அது 30 ஆண்டு காலம் செல்வா தலைமையிலான போராட்டம் பிறகு விடுதலை போராளிகள் தலைமையிலான போராட்டமாக இருக்கட்டும் இவ்வளவையும் தெரியாத கொழும்பு ரோயல் கல்லூரியிலே படித்து கொழும்பிலே பிறந்து வளர்ந்து கொழும்போடு வளர்ந்த ஒருத்தர் பாராளுமன்றத்திலே இங்கிருந்து தெரியாதனமாக அனுப்பிவிட்ட ஒருத்தர் கொழும்பிலே சொல்கிறார் பாராளுமன்றத்திலே தமிழ் மக்கள் இலங்கையிலே பௌத்தத்தை முதன்மை மதமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எங்களுடைய உரிமைகளை விலை பேசி விற்கின்ற ஒரு தரகராக கொழும்பிலே வாரி பேசியிருக்கிறார். நாங்கள் யார் அவருக்கு அந்த உத்தரவை கொடுத்தோம்? ஆகவே தமிழரசு கட்சி இன்னைக்கு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பிப்ரவரி 11 தமிழரசு கட்சியின் செல்வாக்கு சரிந்து விட்டதாக யாரும் சொல்லிவிடக்கூடாது, அதற்கேற்ற வகையில் நாங்கள் வெல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால்
தமிழ் மக்கள் எங்களுடைய இந்த இடைக்கால அறிக்கைக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல போகிறார்கள். இந்த இடைக்கால அறிக்கையிலே வடக்கு கிழக்கு இணைப்பு கிடைக்காது. இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு ஏனையா, இதை பற்றி நீங்கள் 73 தடவை கூடி பேசிய போதும் ஏன் இந்த இணைப்பை பற்றி பேசவில்லை என்று நாங்கள் சம்பந்தரிடம் கேட்டபோது சம்பந்தர் சொன்னார், முஸ்லீம்கள் அதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி. நாங்கள் சொன்னோம், முஸ்லீம்கள் தயாராக இல்லாவிட்டால் 2 ஆப்ஷன் நாங்கள் கொடுத்தோம், தயவுசெய்து இந்த முயற்சிகளை செய்யுங்கள். 1, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது உங்களுக்கு தெரியும், 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக 18 ஆண்டுகள் அது இணைக்கப்பட்டிருந்து மஹிந்த ராஜபக்ச வந்து ஜேவிபியை தூண்டிவிட்டு கோர்ட்ஸுக்குள் ஒரு கேஸ் போட்டு தான் அது பிரிக்கப்பட்டது. அவை 18 வருஷம் ஒன்றாக இருந்த ஒன்றுக்கு இந்திய அரசாங்கத்தினால் தான் அது 18 வருஷம் ஒன்றாக இருந்தது. ஆகவே நீங்கள் 16 எம்பிக்கள் இருக்கிறீர்கள் ஐயா, இந்த 16 பேரை உங்கள் தலைமையிலே கூட்டிக்கொண்டு நீங்கள் டெல்லிக்கு போங்கள். டெல்லியிலே வந்து உங்களை மோடி பார்க்காவிட்டால் பரவாயில்லை, அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்க்காவிட்டால் பரவாயில்லை, இலங்கையிலே இங்கே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 16 எம்பிக்கள் சம்பந்த தலைமையிலே வந்திருக்கிறார்கள் என்பது அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், 120 கோடி மக்கள் வாழக்கூடிய அது மிகப்பெரிய மீடியா ஊடகம், உலகம் முழுவதற்கும் செல்லக்கூடிய ஊடகம். ஆக அந்த ஊடகங்கள் அனைத்தும் உங்களை சுற்றி வரும், நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். இந்த இலங்கை ஒப்பந்தத்திலே வந்து இணைப்பு இருக்கிறது, இந்த இணைப்பை அவர்கள் பிரித்து விட்டிருக்கிறார்கள். அதாவது 2 நாடு கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை 1 நாடு தன்னிச்சையாக மீறி இருக்கிறது, இதனை வந்து இந்தியா தட்டி கேட்க வேண்டும், இணைப்பை இந்தியா உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அங்கே சொல்லுங்கள். அங்கிருக்கக்கூடிய பத்திரிகைகள், மீடியாக்கள், அங்கிருக்கக்கூடிய வானொலிகள், அங்கிருக்கக்கூடிய டிவி அத்தனையிலும் அது வரும், கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கு அந்த அழுத்தம் வரும், மத்திய அரசாங்கம் இலங்கையிடம் அதை அந்த அழுத்தத்தை பிரியோகிக்க வேண்டிய தேவை வரும், இதை செய்யுங்கள் என்று சொன்னால் அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் அப்படி அங்கே போனால் சிங்கள மக்களுக்கு என்னை பிடிக்காது, சிங்கள மக்கள் கோபித்துக் கொள்வார்கள், சிங்கள தமிழ் மக்களிடம் வாக்கு பெற்ற மைத்திரி சிங்கள மக்களை தாஜா செய்ய வேண்டும், தமிழ் மக்களிடம் வாக்கு பெற்ற சம்பந்தரும் சிங்கள மக்களை தான் தாஜா செய்ய வேண்டும், சிங்கள மக்களை தாஜா செய்வதற்கு எங்களிடம் வாக்கு பெற்றார்கள்.